தமிழ் பத்திரிகை நிறைய பேர் இருக்கீங்களா, தமிழ் சொல்லணும்னா நம்ம அதுவும் ரெடி பண்ணிடலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு தமிழ்ல இதை சுருக்கமா சொல்லணுமா, அல்லாட்டி உங்க எதிர்பார்ப்பு என்ன? புற்றுநோய் இந்தியால 14 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு புதிதாக கண்டுபிடிக்கப்படுகிறது ஒரு வருஷத்துக்கு. இந்த புற்றுநோய் இந்தியால ஒரு வருஷத்துக்கு 14 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு புதிதாக கண்டுபிடிக்கப்படுகிறது இந்தியா நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி. பொதுவா புற்றுநோய் வயசானவங்களுக்கு வரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கணும்னா குழந்தைகளுக்கும் புற்றுநோய் பாதிக்கும். அது ரத்தம் அந்த அந்த லிம்ப் நோடுன்னு சொல்லுவோம், அந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட புற்றுநோய், மூளை நடுத்தண்டு அது சம்பந்தப்பட்ட புற்றுநோய், எலும்பு சம்பந்தப்பட்டது, கிட்னி சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் குழந்தைகளுக்கும் வரும். 50,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஒரு வருஷத்துக்கு புற்றுநோயால புதிதாக கண்டுபிடிக்கப்படுறாங்க. இந்த 50,000 பேர் குழந்தைகள் புற்றுநோயால கண்டுபிடிச்சு அவங்க மருத்துவமனைக்கு போகும் பொழுது அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இருக்கும், எந்த விதமான உதவி தேவைப்படும், அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு இந்த மீட்டிங்க ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இருந்து நாங்க வந்து இந்த மீட்டிங்கை உங்களுக்கு உங்களை அழைச்சதுக்கும் நீங்க எல்லாம் வந்ததுக்கும் வந்து நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். மனதார இதனோட நன்றி. ஏன்னா இது வந்து ஒரு பொருளாதார ரீதியா உருவாக்கப்பட்ட ஒரு சபை அல்ல, இது வந்து மனித சேவைக்காக. அதாவது புற்றுநோயை தாக்கியவர்கள் குழந்தைகள், அந்த தாக்கியவர்களையும் அவர்களை தாங்கியவர்களையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இருந்து நாங்க புற்றுநோய் இருக்கிற குழந்தைகளுக்கும் இன்சூரன்ஸ் கொடுப்போம், நோய் இருக்குன்றதால இன்சூரன்ஸ் கொடுக்காம நோய் நல்லா இருக்கிறவங்களுக்கு மட்டும் இன்சூரன்ஸ் கொடுக்கணும்ன்ற ஒரு சூழ்நிலையை மாற்றி நோய் இருக்கிறவங்களுக்கும் கொடுப்போம். அவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் அந்த நோய் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரலாம், ஒரு தடவை ட்ரீட் பண்ண கேன்சர் திருப்பி வரலாம், வேற ஒரு உறுப்புக்கு அது பரவலாம், அதே இடத்திலேயே திருப்பி ரெக்கரன்ஸா வரலாம், அல்லாட்டி அந்த கேன்சருக்கு பண்ண வைத்தியத்தினால வைத்தியத்தோட பிரச்சனைகள் அந்த மருந்தோட பிரச்சனைகள் வரலாம். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் சைக்கோ சோசியல் ப்ராப்ளம் வரும், அந்த ஹார்மோன் கொடுக்கறதால ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ், நியூரோ சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஒரு புற்றுநோயிலிருந்து குணப்படுத்தக்கூடிய குழந்தைகளுக்கு புற்றுநோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், புற்றுநோய்க்கு வைத்தியம் பண்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அது இல்லாம சராசரி மனிதர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், ஒரு ஜுரமோ அந்த COVID-19 ஒரு ஆக்சிடென்டோ பிராக்சரோ எதுனாலும் வரலாம், இதற்கெல்லாம் வந்து அவங்களுக்கு பொருளாதாரமா வந்து வைத்தியம் பண்றதுக்கான வசதி இருக்காது, ஏற்கனவே இருந்த காசெல்லாம் இந்த வைத்தியத்துக்கே செலவு பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு தான் முக்கியமா ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவை. காப்பீடுன்றது வசதியானவர்களுக்கு, நிறைய பணம் இருக்கிறவங்களுக்கு என்ற ஒரு சூழ்நிலை மாறி இந்த மாதிரி குழந்தைகள் தேவைப்படுறவங்களுக்கு இந்த காப்பீடு போய் ரீச் ஆகணும். ஸோ இங்க இருக்கிற நண்பர்களுக்கு எல்லாம் நான் கேட்டுக்கொள்வது என்னன்னா, இன்னைக்கு இந்தியால பெருசா தாக்கக்கூடிய ஒரு நோய் COVID-19 பத்தி இப்ப நம்ம பேசுறோம், பட் பெருசா தாக்கக்கூடிய ஒரு நோய் என்னன்னா நம்மளே இருக்கிற அறியாமை, அரைகுறை அறிவு. அந்த அறியாமையும் அரைகுறை அறிவும் போக்கணும்னா கண்டிப்பாக உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. ஏன்னா அந்த அறியாமை பொதுமக்களிடம் இருக்கிறதால நிறைய இப்ப வந்து அவங்க வந்து ஒரு இப்ப நான் வந்து சுருக்கமா அவங்க பேசுறதெல்லாம் வந்து ஒரு சம்மரைஸ் பண்ணி சொல்றேன். 50,000 குழந்தைகள் புதிதாக புற்றுநோயில கண்டுபிடிக்கப்படுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது மேடம் என்ன சொன்னாங்க, அந்த 50,000 20,000 25,000 தான் வைத்தியம் பண்றதுக்கு வசதி இருக்குன்றாங்க. அடுத்தது அந்த மேடம் என்ன சொல்றாங்க, அந்த 20-25,000 பாதி பேர் வைத்தியத்தை பாதியில விட்டுறாங்க சார், ஒரு அறுவை சிகிச்சை, அந்த அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் மருந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அந்த மருந்துக்கு இப்ப ஒரு 2 தடவை 5 சைக்கிள் கொடுக்கணும்னா 2 சைக்கிள் அதோட பாதியில போயிடுறாங்க சார். அவன் அந்த வைத்தியத்தை முடிச்சிருந்தானா 100% நார்மல் ஆயிடுவான், அந்த வாய்ப்பு அவன் இழந்துருந்தான். அதுதான் வந்து இந்த கவிஞர் சொல்லுவாரு, சில பூக்கள் தானே மலர்கின்றது, பல பூக்கள் ஏனோ உதிர்கின்றது. நோய் கண்டுபிடித்தப்பட்ட பிறகும் பலருக்கு அது வைத்தியம் பண்றதுக்கான வசதி இல்லாத ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கும். இந்த அறியாமையும் அந்த அரைகுறை அறிவினால கரெக்டா வைத்தியம் பண்ணிக்காம எங்கெங்கயோ போடுற அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து கமர்ஷியல் இடத்துல போய் எவ்வளவு end-to-end ட்ரீட்மெண்ட், இந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு முடிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும்னே கேட்காம ஒரு பதட்டத்துல எடுத்த உடனே ஓகே இதுவா எங்க இருக்கிறதெல்லாம் வச்சு அந்த முதல் 25% ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் செலவு இல்லை. மிச்ச ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க கிட்ட பொருளாதார ரீதியா வசதி இல்லை.
anda mari orang sulit leh ikut berdua, ini hari awamnya, hari kali hari mau pergi mana, patrik yang ada itu kaya leda ikut, ini negatif bende, ini negatif mulam, hari ini pergi udah bi kerja, anda udah bi, awamnya mana cerita kan, anda udah bi share, anda senjut, nirman, anda koran dek lek, nama war keli, anda pasal iu orang war rumah, pergi ikut orang mana, anda nalla pergi cium orang pasal dia ikut orang, awam berdua tarat tay bide, orang pergi melaga.